வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. எமக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள மூன்றாவது நாடு ஒன்று வர வேண்டிய அவசியம் ஏதும் கிடையாது. எமக்கிடையே நாமே பேசி எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் வல்லமை எமக்கு உள்ளது என தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கான சீன தூதர் சன்வெய்டோங். மூன்றாவது நாடு என அவர் குறிப்பிட்டுள்ளது பிரிட்டனை. இந்தியாவிற்கான சீன தூதர் இப்படியொரு பதிலை கொடுப்பதற்கு காரணம், நேற்று வெள்ளிக்கிழமை ஜூலை 24 இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் தூதர் சர் பிலிப் பார்டன் சீனாவுக்கு தற்போது இந்தியாவிலும் ஹோங்கோங்கிலும் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நாமும் எமது நீண்ட நாள் நட்பு நாடான அமெரிக்காவும் கவலை கொண்டுள்ளோம். இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பது என நாமும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் என்று கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்த சீன தூதர் சன்வெய்டோங், இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் தூதர் கூறிய கருத்து தவறான கூற்றுக்களின் அடிப்படையில் கூறப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை என்பது அந்த இரு நாடுகளும் தமக்கிடையே பேசி முடிவு செய்து கொள்ளும் விஷயம். இந்த விஷயத்தில் உள்ள இரண்டு நாடுகளும் எமக்கிடையே பேசிக்கொண்டிருக்கின்றோம். எமக்கான பிரச்சனையை நாமே தீர்த்துக் கொள்வோம். மூன்றாவது நாடு இதற்குள் வரவேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என தெரிவித்தார். அதே நேரத்தில் பிரிட்டிஷ் தூதர் இந்த விஷயத்தை வேறு விதமாக அணுகினார். பிரிட்டனும் சீனாவும் ஒரே எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இரு நாடுகள் அல்ல. சீன எல்லை பற்றி பேச வேண்டிய அவசியமும் எமக்கு கிடையாது. ஆனால் ஹோங்கோங் பற்றி பேச வேண்டிய அவசியம் எமக்கு நிச்சயமாக உள்ளது. எமது வசமிருந்த ஹோங்கோங்கை சீனாவிடம் ஒப்படைத்த போது சீனாவுக்கும் எமக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே ஒப்படைத்தோம். அந்த ஒப்பந்தம் மீறப்படாமல் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டிய கடமை எமக்கு உள்ளது. ஒப்பந்தம் மீறப்படுகின்றது என்று தெரிந்தால் அதில் தலையிடும் உரிமையும் எமக்கு உள்ளது என்று தெரிவித்தார். இரு நாட்டு தூதர்களுக்கும் இடையே சபாஸ் சரியான போட்டி என்று தான் கூற வேண்டும். சமீப காலமாகவே சீனாவின் விஷயத்தில் பிரிட்டனும் வித்தியாசமான நிலைப்பாடு ஒன்றை எடுத்துள்ளது. இதுவரை காலமும் சீனாவின் விஷயத்தில் பிரிட்டன் ஆழமான சர்ச்சைக்குரிய எந்த கருத்தையும் தெரிவித்ததில்லை. அதேபோல சீனாவுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கை எதையும் முன்பு எடுத்ததில்லை. ஆனால் இப்போது பிரிட்டனின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சீன தொலைத்தொடர்பு நிறுவனம் ஹுவாவே பிரிட்டனின் 5G வலையமைப்புக்குள் வருவதை தவிர்த்து விட்டது பிரிட்டன். சுமார் ஒரு வருட காலத்திற்கு மேலாக சீன நிறுவனத்தை தடை செய்யுங்கள் என அமெரிக்கா பிரிட்டனுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மைக் பொம்பியோ சீன நிறுவன தடை விஷயத்தில் பிரிட்டனை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே சில தடவைகள் பிரிட்டனுக்கு நேரே சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹுவாவே நிறுவனத்தை பிரிட்டன் தடை செய்ய வேண்டுமென்ற ஒரே காரணத்தினால்தான் தாம் நேரில் வந்திருப்பதாக லண்டனில் வைத்து செய்தியாளர்களுக்கும் அவர் தெரிவித்தார். அது நடந்தது கடந்த ஆண்டு. அப்போதெல்லாம் அமெரிக்கா கூறியதை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தது பிரிட்டன். ஆனால் இந்த நடவடிக்கையும் சீனாவுக்கு எதிராக எடுக்கப்பட்டதில்லை. அப்போது கூட அமெரிக்கா பிரிட்டனின் நீண்டகால நட்பு நாடுதான். 2019 நிலைமை அப்படி இருக்க 2020 நீண்டகால நண்பன் அமெரிக்காவுடன் சீனாவுக்கு எதிராக பிரிட்டன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது என்றால் இந்தியாவுக்கான சீன தூதர் சன்வெய்டோங்குக்கு டக்கென்று கோபம் வருமா வராதா என்று நீங்களே சொல்லுங்கள்.